மகாராஜனாக துவங்குகிறார். புனித யூதா ததியும் திருவிழாவின் சிறப்பு நிகழ்வாக புனித யூதா ததியும் நலவாழ்வு இயக்கம் பெருமையுடன் வழங்கும் புனித தேவ சகாய பிள்ளையின் வரலாற்று ஒளி ஒளி நாடகம். எமது இயக்க உறுப்பினர்களால் மட்டுமே நடத்தப்படும் இந்நிகழ்வை ஒரே வார காலத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். வாருங்கள், காணுங்கள், மகிழுங்கள், உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். நன்றி. தற்போது பல்வேறு கதாபாத்திரங்களில் வலம் வரும் எம் உறுப்பினர்களை அறிமுகம் செய்கின்றோம். திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மராக திரு லாரன்ஸ் வாட்டர் அவர்கள், தலைமை தளபதியாக திரு ஜிமி காட்டன் அவர்கள், நீதியமைச்சராக திரு அந்தோணி செல்வராஜ் அவர்கள், அறநிலையத்துறை அமைச்சராக திரு வினு அவர்கள், படை வீரர்களாக திரு விமல் மற்றும் திரு அந்தோணி ராபின்சன் அவர்கள், தட்சிணாட்டு கடற்படை தளபதி வெள்ளநாயாக திரு அருண் அமர்தாஸ், வடக்கங்குளம் பங்கு சந்தை புத்தாதி என்ற பரஞ்சோதியாக திரு பரிமளம், உபயோகியராக திரு ராஜரத்தினம், அந்தணர்களாக திரு அண்டோ, திரு ஜெரால், திரு ஜூட்ராஜ், காவலர்களாக திரு கிளைவிங், திரு ஜூட், ஒற்றனாக திரு மார்டின், புதுமைக்கு காரணமான முடவனாக திரு ரூபின்ஸ்டன், ஏகாம்பரமாய் திரு அருள் வசன், முகத்து கோட்டி அறிவிப்பாளராக திரு அந்தோணி ராஜதுரை மற்றும் திரு பிராங்கிலி, இவர்களுடன் முக்கிய கதாபாத்திரமான நீலகண்ட பிள்ளையாக அரசவையை அலங்கரித்து பின் மனமாறி புனிதரான புனித தேவ கலாய் பிள்ளையாக திரு பிராங்கிலி, இவர்களுடன் கலை மற்றும் புகைப்பட நிபுணராக திரு ராஜரத்தினம், ஒளிப்பதிவு மற்றும் ஒளிக்கலவையில் உதவிய திரு ஜெசன் பால், திரு அருள் செல்வன், கதையை நாடக வடிவில் தந்து எம்மை இயக்கிய முனைவர் அருள் வசந்த் அவர்கள், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட குமரி மாவட்டம் திருவட்டாறு என்னும் ஊரில் பிறந்த இவர் தனது 13 வயதில் பால் மதமானார். பல மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்றும் வளர்ந்து மருத்துவர்களால் கைவிடப்பட்டார். முற்றிலும் மதமான குறித்து ஆறு வயது அறிந்து காற்றாடி மலைக்கு கொண்டு வரப்பட்டார். பல்வாய் மலையில் கிடைக்கும் காற்றாடி மலையில் குடிகொண்டிருக்கும் தேவ சகாய பிள்ளையை சுமார் 4 மாதங்களாக மறை காட்சி தேவ சகாய ஆழ்ந்த நம்பிக்கையுடன் சக்தியுடன் அங்கே தெரிவித்து வந்தார். ஒரு நாள் ஏப்ரல் மாதம் 25 தேதி மறை காட்சி வரித்த இடத்தில் கிடத்தப்பட்ட கிருஷ்ணன் அயர்ந்து சூழ்ச்சி கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த மாபெரும் அற்புதம். மகனே, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். அதோ அந்த உயரமான மலையில் உள்ள ஊற்றிலிருந்து எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா மகனே. என்ன தாத்தா, என்னால் நடக்க முடியாது, நான் ஒரு முடவன். எப்படி தாத்தா என்னால மேலே ஏறி போய் உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வர முடியும்? உன்னால் முடியும் மகனே, நீ எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. எப்படி தாத்தா என்னால முடியாது? தாத்தா, நான் ஒரு முடவன் என்று இந்த ஊருக்கே தெரியும். என்ன போய் கேலி செய்தீர்களே? உன்னால் முடியும் மகனே, எழுந்து நட. ஆ, என்னால்
சிந்திக்கவே முடியவில்லையே. என்னால் நிற்க முடிகிறதே. என்னால் ஓடவும் முடிகிறதே. என்னால் குதிக்கவும் முடிகிறதே. என்ன செய்ய வேண்டும் தாத்தா? தாத்தா இதோ இருங்க, உங்களுக்கு நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன். தாத்தா, 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 தாத்தா எங்க போனாங்க? தாத்தா நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். தாத்தா இங்க கேட்டீங்கல்ல, நான் போய் ஓடி ஓடி போய் தண்ணி கொண்டு வந்திருக்கேன். எங்க போனீங்க தாத்தா? யாருமே காணும், தாத்தா பையன் காணும். இப்ப வந்தது யாரு? முடவனை நடக்க வச்சது தேவசகாயம் பிள்ளை. தேவசகாயம் பிள்ளைக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. யார் இந்த தேவசகாயம்? 1712 ஏப்ரல் மாதம் 23rd கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நட்டால் என்னும் ஊரில் பிறந்தார். இவருடைய நீலகண்டத்தில் பிராமணத்தை சார்ந்த இவருடைய தந்தை திருவட்டாரன் என் ஊரில் ஆதிகேசவர் பெருமாள் கோவிலில் பூசாரியாக பணியாற்றினார். தேவசகாயத்தில் சிறு வயது முதல் இந்து பாரம்பரிய நெறிமுறைகளை கற்று வந்தார். ஆகவே தம் இளவயது இந்து நம்பிக்கையிலேயே வாழ்ந்து வந்தார். திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மணி அரச மாளிகையில் இவருடைய குடும்பத்திற்கு அதிக செல்வாக்கும் மரியாதையும் இருந்து வந்தது. இளம் வயதிலேயே அறிவாற்றல் பெற்ற நீலகண்ட பிள்ளைக்கு அரச மாளிகையில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. இவருடைய திறமையையும் உற்சாகத்தையும் கண்ட மன்னர் படைத்தளபதியாக பதவி உயர்வு வழங்கினார். இந்த காலகட்டத்தில் திருவிதாங்கூர் கட்டுப்பாட்டில் இருந்து குளத்தல் என்னும் ஊரை கைப்பற்ற விரும்பிய கிழக்கிந்திய கம்பெனி பெல்ஜியம் நாட்டை சார்ந்த தேனா என்பவர் தலைமையில் ஒரு படையை அனுப்பியது. கிழக்கிந்திய கம்பெனி வென்றதா, மார்த்தாண்டவர்மன் படை வென்றதா, வாழ்ந்து அறிந்து கொள்வோம். ராஜாதி ராஜன், ராஜகுலவர்மன், ராஜ திலக, மார்த்தாண்டவர்ம மகாராஜா, அரசே, வெள்ளையன் ஒருவன் நம்மிடம் போருக்கு வருவதாக தூது அனுப்பியிருக்கிறார். பாதுகாப்பு அமைச்சரே, உடனே சென்று விவரம் அறிந்து வரும். எதையும் எதிர்த்து நிற்கும் மாத்தாண்டவர்களோடு போறான். என்ன துணிச்சலன் அவருடைய இருக்கு? நான் அவனை சும்மா விழுந்ததோ? மன்னா, அந்த கயவனின் தலையை சீங்கள் காலடியில் வைக்கிறோம். மலையாள பகவதியும் ஆதிதேவியும் நம்மோடு இருக்க எவனால் என்ன செய்ய முடியும்? அந்த வெறிபிடித்த வெள்ளையனின் ரத்தத்தை குடிக்க வேண்டும் மன்னா. அவனை சும்மா விடக் கூடாது மன்னா. மார்த்தாண்டவர்மனின் மடியிலே கையை வைக்க நினைத்த அவனை போரிலே புறமுதுகிட்டு ஓட வைப்போம். நீலகண்டா, இந்த போருக்கு உன்னை தளபதியாக நியமிக்கிறேன். ஆகட்டு மனசே, அந்த பரங்கி வெள்ளையனை போரில் தந்தாடி உங்கள் காலடியில் கிடத்துகிறேன். விடை கொடுங்கள் அரசே, படையெடுத்து வென்று வருகிறேன். வெற்றி வெற்றி விட்டான வீரத் தம்பி, கொண்டிருந்த போரரசு பொறுப்படைந்த போருக்கு நிலவிட்டா செஞ்சுவா வென்றுவா.
3. பெரிய கொடியோரையும் மன்னித்து வழிநடத்தவே உலகில் வந்தார்.
இவன் இந்து மக்கள் பலரும் உற்சாகத்தில் சேர்ந்து வருகிறார்.
இதனால் மதக்காரங்கள் இருக்கலாம். இதனை உடனடியாக மல்லிட்டு தெரிவித்து அவரது பதவியை தவிக்க வேண்டும். வாழ்க்கை அனைவரும் சென்று மல்லரை சந்திப்போம். துப்பாக்கியிலிருந்து முன்னிலை வெளியே
39வது வயதில் 1752 ஆண்டு ஜனவரி 14 ஐந்து முறை துப்பாக்கியால் சுடப்பட்டுக் கொல்லப்பட்டார். அவ்வாறு அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நேரத்தில் பாறை வெடித்து சிதறி மணி எடுக்கும் சத்தம் கேட்டது. அவரது மறைவு செய்தியை அந்த மணி சத்தம் வழியாக மக்கள் அறிந்து கொண்டனர். இன்றளவிலும் அதே மணி சத்தத்துடன் மணி அடித்த பாறையாக ஆர்வாய் மொழியிலே அது காணப்படுகிறது. 2003 ஆண்டு டிசம்பர் 22 நாள் இதே உயர் என்று அழைப்பதற்கு அனுமதி கிடைத்தது. 2012 ஆண்டு டிசம்பர் 2 நாள் முதல் முக்கிய பேர் பெற்ற தேவசாயமலை என்று அவர் அழைக்கப்பட்டார். 2022 ஆண்டு மே 15 நாள் நமது திருச்சபையால் புனித பட்டம் வழங்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்து சமயத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாறிய முதல் பொது மேலையினர் என்ற சிறப்பு நம் புனித தேவசாயம்பிள்ளை அவர்களுக்கு கிடைத்தது நமக்கெல்லாம் பெருமை. இன்றும் அவரது நினைவிடத்தில் பல்வேறு புதுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாமும் அவரை போல் இறை நம்பிக்கையை வாழ முயற்சிப்போம். வாருங்கள், நாமும் ஆற்காட்டு மலைக்கு சென்று புனிதரின் ஆசை பெற்று வருவோம். நன்றி, வணக்கம்.